நாங்கள் அரசியல் களத்தில் இருக்கும்போதே பூவிய மூர்த்தி வந்து ரிசர்வ் வங்கியில் வேலை பார்த்துட்டு இருந்தார். ரிசர்வ் பேங்கில் வேலை பார்த்துட்டு நானும் ரிசர்வ் பேங்கில் அவரை பார்க்க போகும்போது அப்போ நாங்கள் அம்பேத்கர் இயக்கம் நடத்தினோம். எனக்கு அரசியல் ஒரு ஈர்ப்பு கொடுத்தது வந்து ரெண்டு விஷயந்தான். ஒன்று புரட்சியாளர் அம்பேத்கர் முழுமையாக உள்வாங்கினவன், இன்னொன்று இந்திரா காந்தி. இவங்க ரெண்டு பேரும் தான் அடையாளம் என்னை பொறுத்த வரைக்கும். ஏன்னா அண்ணன் இந்திரா காந்தி இல்லைன்னா இந்த சமூகம் இன்னும் நூறாண்டுகள் பின்னாடி இருந்திருக்கும். எதற்காக பாபா சாஹேப் அம்பேத்கர் வந்து விளிம்பு நிலை மக்களுக்காக குரல் கொடுத்தாரோ போராடினாரோ அதை நிறைவேற்றி காட்டியவர் வந்து அன்னை இந்திரா காந்தி. பல சொல்லலாம், ஒன்று ரெண்டு கிடையாது. அவர் தோல்வி அடைஞ்சிருக்கும் போது பீகாரில் வந்து தலித் மெசாக்கார் நடக்கும்போது, படுகொலை நடக்கும்போது மிகப்பெரிய காற்றாற்று வெள்ளம், மலை மேலே ஏறி போனோம், ஏறக்குறைய 2 மணி நேரம் பயணம். ஆனால் நான் அந்த கொலையுண்ட குடும்பத்திற்கு ஆறுதல் சொல்லாமல் போக மாட்டேன் அப்படின்ட்டு பிடிவாதமாக யானை மேலே ஏறி போயிட்டு பார்த்துட்டு வந்தாங்க. அந்த ஒரு புகைப்படம் தான் ஒரு மிகப்பெரிய திருப்பு முனையாக அந்த காலத்தில் அமைஞ்சது.